ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா மருத்துவம். இன்று விளாம்பழத்தின் மருத்துவ பயன்களை காண்போம். இதில் விட்டமின்களும் தாது பொருட்களும் அதிகம் உள்ளன. பல மட்டுமில்லாது இதன் வேரும் இலைகளும் கூட மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. நன்றாக பழுத்த பழம் அதன் ஓட்டிலிருந்து விடுபட்டு இருக்கும். குலுக்கி பார்த்தால் பழம் ஆடுவது தெரியும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, விட்டதடி உன்னாசை விளாம்பழத்தின் ஓட்டோடு என. நன்கு பழுத்த பழம் புளிப்பு கலந்த இனிப்பாக இருக்கும். இதில் எண்ணற்ற விதைகள் இருக்கும். இந்த விதைகளும் தனி சுவையாக இருக்கும். விளாம்பழம் மலச்சிக்கலை தீர்க்கும். காயாக இருந்தால் கொஞ்சம் கசப்பு கலந்த துவர்ப்பாக இருக்கும். இது வயிற்றுப்போக்கையும் சீதப்பேதியையும் கட்டுப்படுத்தும். இதன் ஓட்டை உடைத்து உள்ளே இருக்கும் பழத்தை வெல்லம் அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பழத்தை வெயிலில் காய வைத்து பொடி செய்து சாப்பிட சர்க்கரை நோய் கட்டுப்படும். இந்த பழம் அதிக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இது மூளையையும் இருதயத்தையும் பலப்படுத்தும். இதன் இலைகள் வாந்தி, பேதி, காய்ச்சல் இவைகளை குணப்படுத்த உதவும். இதன் இலைகளை அரைத்து மூட்டுகளின் மேல் தடவ மூட்டுவலி குணமாகும். இளம் துளிர் இலைகளை கொதிக்க வைத்து அருந்தினால் இருமல் குணமாகும். விளாம்பழம் பல வியாதிகளை குணப்படுத்தும் சிறந்த பழமாகும். இதில் இரும்பு சத்தும், சுண்ணாம்பு சத்தும், வைட்டமின் ஏ சத்தும் உள்ளது. பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாக்கும். விளாம்பழம் மரத்தின் பட்டையை கஷாயம் செய்து சாப்பிட்டு வர கல்லீரல் நோய் குணமாகும். விளாம்பழம் தினசரி ஒன்று சாப்பிட்டு வர பித்தத்தை குறைக்கும். விளாம் மரத்தின் கொழுந்து இலைகளை பறித்து கஷாயம் வைத்து சாப்பிட வாயு தொல்லை நீங்கும். விளாம்பழம் சாப்பிட்டு வர இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கும். பித்தத்தால் தலைவலி, கண் பார்வை மங்கள், காலையில் மஞ்சளாக வாந்தி எடுத்தல், சாதா வாயில் கசப்பு, பித்த கிருகிருப்பு, கை கால்களில் அதிக வியர்வை, பித்தம் காரணமாக இளநரை, நாவில் ருசி உணர்வு அற்ற நிலை, இவைகளை விளாம்பழம் குணப்படுத்தும். எந்த நோயும் தாக்காமல் பாதுகாக்கும். அஜீர்ண குறைபாட்டை போக்கி பசியை உண்டு பண்ணும் ஆற்றல் விளாம்பழத்திற்கு உண்டு. முதியவர்களின் பல் உறுதி இழப்பிற்கு விளாம்பழம் நல்ல மருந்து. Thanks for watching. Please do subscribe my channel. Click on the bell button. See you on next video. Thank you.